நேயர்களுக்கு வணக்கம். என்ன நேயர்களை, எப்படி இருக்கீங்க? இவர் தான் எங்கள் வீட்டோட புது வரவு. பாருங்கள், இப்போ தான் புதன்கிழமை பிறந்திருக்காரு காளக்கண்ணுக்குட்டி. நந்தீஸ்வரன் அவர் பேர். சரி, மாட்டுப்பொங்கல் வருது இல்லைங்களா? இவருக்கு பொங்கல் வச்சு கொஞ்சமாக காட்டுவோம். ரொம்ப கொடுக்கக்கூடாது, இப்போ சீம்பால் தான் கொடுக்கணும். இன்னும் சீம்பாலே முறியலை, குடிக்கிறாரு, கட்ட முடியல, ரொம்ப வால்தனமாக இருக்குது அவரோட. இங்கே ஓடுறாரு, அங்கே ஓடுறாரு, சொன்னதே கேட்கறது கிடையாது. பாருங்கள், இவர் தான் இந்த எங்கள் வீட்டோட புது வரவு. பாருங்கள், இதான் எங்கள் வீடு. நான் வந்திருக்கேன் மாட்டுப்பொங்கலுக்காக. இவர் தான் எங்கள் பீமா. இவர் டாபர்மேன் டாகு. இவர் தான் ராப்பகலாம் நம்ம வீட்டை பார்க்குறவர். இங்கே பாருங்கள், கோழியெல்லாம் இருக்குது. ஒரு 25 கோழி போல் இருக்குது. அப்படியே இங்கே அங்கேயும் ஓடிட்டுருக்கோம். ஏதோ அவங்களும் ஜிங்கு ஜிங்குன்னு ஓடுறது. காலையில் இந்த வாயில்லாத ஜீவனை எல்லாம் பார்க்குறது ஒரு சந்தோஷம். மனசில் கொஞ்சம் ஃபீவருமா, எனக்கு ஹெல்த் கொஞ்சம் சரியில்லை ஒரு 2-3 நாளாகவே. அங்கே பாருங்கள், இவங்க ரெண்டு பேரும் பாருங்கள், லக்ஷ்மி மீனாட்சி. இப்போ லக்ஷ்மியோட கண்ணு தான் அது, நம்ம இதில் காட்டினேன் இல்லைங்களா, அந்த கண்ணு பாருங்கள். நம்ம வீட்டில் அப்படியே கொஞ்சம் ரொம்ப இயற்கையான சூழல் இருக்கும். 5 மாமரம், 5 தென்னை மரம், கருவேப்பிலை, எலுமிச்சை, இந்த விருட்சிப்பூ, வாழை பாருங்கள், கொய்யா, மருதாணி, எல்லாம் இருக்கும். ஒரு வில்லேஜ் வீடு எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குமா. ஏன்னா எனக்கு இந்த எங்கே தான் இருந்தாலும், சென்னையில் பையன் வீட்டில் தான் பெரும்பாலும் இருப்பேன், ஆனால் எங்கே தான் இருந்தாலும் இங்கே தான்மா என் மனசே லைக்கும். என் மனசு இங்கே தான் நிற்கும். எனக்கு வந்து இங்கே தான் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த லக்ஷ்மி மீனாட்சியோட இருக்கிறது, இந்த இப்போ இவர் பேர் நந்தீஸ்வரன், இது கோயிலுக்கு கொடுத்துட்றதும்மா. இவரை கோயிலுக்கு நான் கண்ணு, ஏன்னா மாடு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் பிரசவத்தப்போ, அதனால் பசுங்கண்ணா இருந்தால் வச்சுக்கலாம், காளையாக இருந்தால் கோயிலுக்கு கொடுத்துடலாம், ஈஸ்வரன் கோயிலுக்கு கொடுத்துடலான்னு வேண்டிக்கிட்டேம்மா. அதனால் இவர் பேர் நந்தீஸ்வரன். இவர் இவரை பார்க்குறது, இவரை கொஞ்சிறது, இருக்கிற ஒரு 4-5 நாளில் இவர் கூட என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். எனவே நேர்களே, அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துகள். தீயவையெல்லாம் போகட்டும். இந்த தை மாதத்தில் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகட்டும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும். உங்களுக்கு எல்லா வளங்களும் பெற வாழ்த்துகிறேன். அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த்து சரியில்லை, என் ஹெல்த்து நல்லாகணும்னு கொஞ்சம் வேண்டிக்கோங்க. ஏதோ சும்மா சாதாரணமாக தான் ஒரு டயர்னஸ்ஸு, ஒரு வீக்னஸ்ஸு, அதெல்லாம் இருக்குது. அதனால்